ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே, உலகுக்கொருவனாய் நின்றாய் நீயே, வாசமலரெல்லாம் ஆனாய் நீயே. நீ தேவாரம் பாடுறத கேட்டா என் காதல தேன் வந்து பாயிற மாதிரி இருக்குது. இப்ப நான் தேவாரம் பாடினேன், அது உன் காதல தேன் பாயிற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல உன் திரு அவதாரங்களை பத்தி பாட போறேன், அப்போ வேல் பாயிற மாதிரி இருக்கும். ஈட்டி எட்ட வரைக்கும் தான் பாயும், பணம் பாதாள வரைக்கும் பாயும். அத நீ புரியாம பேசுற. ஏழையோட கண்ணீரையும் ஒரு பெண்ணோட சாபத்தையும் இந்த உலகத்துல வேற எந்த சக்தியாலையும் ஜெயிக்க முடியாது. அத நீதான் புரியாம பேசிட்டு இருக்க. இப்ப நான் வெற்றியினுடைய முதல் படிக்கட்டுல அடி எடுத்து வச்சுட்டேன். பாத்து வா, படிக்கட்டு வலிக்கிட போகுது. நான் முதல் படியில தான் நிக்கிறேன், விழுந்தாலும் ஆபத்து இல்ல. நீதான் ரொம்ப உயரத்துல நிக்கிற, விழுந்தா விழுந்திருக்கவே முடியாது. நீ ஒரு குழந்தை, அதுதான் விவரம் இல்லாம பேசுற. என்ன படி வாங்க, உனக்கு வயசும் போதாது, அனுபவமும் போதாது, அறிவும் போதாது. நீ நெருங்க முடியாத உயரத்துல நான் நிக்கிறேன். அதுதான் இல்ல. முதல் படியில இருந்தனா படிப்படியா பல படிகளை கடந்து வந்து இப்ப உன் பக்கத்திலேயே நிக்கிறேன். சிவகாமி, உனக்கு பரமபதம் தெரியுமா? சொர்க்கத்துக்கு போறதுக்காக கஷ்டப்பட்டு பல ஏணிகள் ஏறி போனாலும் கடைசியில ஒரு பெரிய பாம்பு இருக்கு, கொஞ்சம் ஏமாந்தாலும் அது கடிச்சிடும், அப்புறம் நரகத்துலதான் போய் விழணும். நீ ஒரு பாம்புன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா என் லட்சியங்கிற சொர்க்கத்தை அடையறதுக்கு நீ செய்த பாவங்களையே ஏணி ஆக்கி உன்னை நான் ஜெயிச்சுடுவேன். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. அது இந்த ஜென்மத்திலேயே நடக்கும். சிவகாமி துரசிங்கம், அது என் தம்பி. நான் செல்வனாய். அப்பா வாடா, முத்து வா. சிவகாமி கிட்ட என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்னு என் மருமகளுக்கு புத்திமதி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்பா சொல்லுங்கப்பா, நல்லா சொல்லிக் கொடுங்க. சிவகாமி போய் வேலையை கவனியம்மா. செவன் செலவனாயகம் பேசுறேன். சென்னை விமான நிலையத்துக்கு ஒரு டிரங்கால் புக் பண்ணுங்க. ஆமா அர்ஜென்ட் தான். சுப்பையா, ஐயா சொல்றத முத்துசாலி தலைமா செய்யணும். ஒரு நிமிஷம் தவறினாலும் என் திட்டம் எல்லாம் வீணாயிடும். தெரியுதா? சொல்லுங்க ஐயா. சரியா ஆறு மணிக்கெல்லாம் நீ நம்ம கார்ல டைனமிட்ட வச்சிடணும். முத்துவ சிவகாமி கரெக்டா ஏழு மணிக்கு நம்ம வீட்டை விட்டு புறப்படுறாங்க. நாற்பது மைல் வேகத்துலதான் காரை ஓட்டணும்னு நம்ம டிரைவர்ட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த கணக்கு அய்யனார் கோயில நம்ம கார் நெருங்கும் போது சரியா மணி 8 ஆகுது. அந்த சமயத்துல தான் டைனமிட் வெடிக்கணும். காஷ்மீருக்கு போக வேண்டியவங்க கைலாசத்துக்கு போகணும். இதுதான் என் திட்டம். தெரியுதா? தெரிஞ்சுக்கிட்டயா? நீங்க சொன்னபடியே காரியத்தை எப்பவும் போல கச்சிதமா முடிச்சுடுறேன். சீராகட்டும். சரியா? 8 மணிக்கெல்லாம் வெடிக்கிற மாதிரி வச்சிருக்கியா? தான் 8 மணிக்கெல்லாம் வெடிக்கும். மகனும் மருமகளும் காஷ்மீர்ல எத்தனை நாள் தங்கி இருக்க போறாங்க? சின்ன திருசுங்க, அதுங்க இஷ்டம் போல இருந்துட்டு வரட்டும். அது சரி ஐயா, முத்து கிட்ட சொல்லி எனக்கு ஒரு நல்ல காஷ்மீர் சால்வா வாங்கிட்டு வர சொல்லுங்க. அதுக்கு என்ன, சொல்லிட்டா போச்சு. அப்பா நாங்க ரெடி. இதுல 5000 ரூபாய் இருக்கு, செலவுக்கு வச்சுங்க. இந்தாமா சுப்பையா. ஐயா நான் சொன்னபடி பயணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்டியா? எல்லாம் முடிச்சிட்டாங்க. என்னங்க, நாம காஷ்மீர் போயிட்டு திரும்பி வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகுமோ? மாமாவும் நம்ம கூட கார்லயே மெட்ராஸ் வரைக்கும் வந்து நம்மள வழி அனுப்பிச்சிட்டு வரட்டுமே. ஆமாப்பா, நானே உங்க கூட வர்றதாகத்தான் முதல்ல முடிவு பண்ணிருந்தேன்.
ஆனா திடீர்னு நம்ம மாவட்ட கலெக்டர் இன்னைக்கு நம்ம ஊருக்கு வரதா எனக்கு போன் பண்ணிட்டாரு. நான் இங்க இல்லாம இருந்தா அது அவ்வளவு நல்லா இருக்குமா? நீங்க போயிட்டு வரப்பா. வழி அனுப்பி வைக்க மாமா கூட வரலன்னா நான் காஷ்மீருக்கு உங்க கூட வரமாட்டேன். சிவகாமி அடதே என்னமா நீ? ஐயா மகனும் மருமகளும் புரியப்பட்டு கூப்பிடுறாங்க. கலெக்டர் வந்து கேட்டா ஐயா அவசரமா வெளியூர் போயிருக்கிறதா நான் சொல்லிடுறேன். கூட போயிட்டு வாங்க. ஏன் தயங்குறீங்க? ஒண்ணும் இல்ல, போயிட்டு வாங்க ஐயா. சரி நீங்களும் சொல்லிட்டீங்க. வாங்க வாங்க. மடையா, போகும்போது கூப்பிட கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அம்மா அப்புறம் சரியா இல்ல, நீங்க புறப்படுங்க. தண்ணி சாப்பிடுங்க மாமா. தண்ணி குடிச்சா சகுனத்தட சரியா போயிடும் பெரியவங்க சொல்லிருக்காங்க. இப்ப சரியா போச்சு, கார்ல இருங்க. அப்புறம் என்னப்பா தடவை நீங்க போச்ச? உட்காருங்க உட்காருங்க. கொடுத்தப்பா என்ன மாமா முகமெல்லாம் இப்படி வேர்த்து கொட்டுது? ஒண்ணும் இல்லம்மா, ஒரே புழுக்கமா இருக்கு. கண்ணாடி இறக்குமா? நெஞ்சுக்கு நீதி உண்டு ஐயனாரே, இங்கே நீ உண்டு காவல் உண்டு ஐயனாரே. நெஞ்சுக்கு நீதி உண்டு ஐயனாரே, இங்கே நீ உண்டு காவல் உண்டு ஐயனாரே. மஞ்சளை அள்ளி வைத்தோம் ஐயனாரே, எங்க மங்களம் காக்க வேண்டும் ஐயனாரே. 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 நெஞ்சுக்கு நீதி உண்டு ஐயனாரே, இங்கே நீ உண்டு காவல் உண்டு ஐயனாரே. கண்ணால் கண்டால் முன்னால் நின்று கருணை வழங்கும் ஐயாவே, நல்ல கருணை வழங்கும் ஐயாவே, நல்ல கருணை வழங்கும் ஐயாவே. கையால் வணங்கி உள்ளம் உருகி கனிந்து நின்றோம் ஐயாவே, உள்ளம் கனிந்து நின்றோம் ஐயாவே, உள்ளம் கனிந்து நின்றோம் ஐயாவே. ஐயனாரே, இங்கே நீ உண்டு காவல் உண்டு ஐயனாரே. நிறுத்து. அம்மா நீங்க வண்டியிலேயே இருங்க, நான் போய் ஐயனார் சாமியை கும்பிட்டு வந்துடுறேன். எண்ணம் நடந்து விட்டால் ஐயா உனக்கு இடமில்லை. இழைத்தவர்கள் விழுந்து விட்டால் உனது விளக்கில் ஒளி இல்லை. பொருள் இல்லை, பொருள் இல்லை, பொய்யில்லாதே, பொய்யில்லாதே,
முத்து சிவகாமி. மாமா கார் வெடிச்சு போச்சு. கார் வெடிச்சு போச்சா? உங்களுக்குன்னு ஆபத்து இல்லையே. எங்களுக்குன்னு ஆபத்து இல்ல, நல்ல சமயத்துல சிவகாமி காப்பாத்திட்டா. ஆமா மாமா, ஐயனாரை கும்பிடலான்னு சொல்லி நான் தான் அவரை இங்க கூட்டிட்டு வந்தேன். அந்த ஐயனார் தான் உங்களை எல்லாம் காப்பாத்திருக்காரு. மாமா புறப்பட்டதுல இருந்து சகுனமே சரியில்லை. சந்தர்ப்பங்கள் இருக்கு, அதையும் மஞ்சளை அள்ளி வைத்தோம் ஐயனாரே, மங்களம் காக்க வேண்டும் ஐயனாரே, எங்க மங்களம் காக்க வேண்டும் ஐயனாரே, எங்க மங்களம் காக்க வேண்டும். ஐயா இந்த ஊரே அழுதுகிட்டு இருந்தாலும் நீங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. கொஞ்ச நாளா நீங்க சிரிக்கிறதும் இல்ல, சரியா குடிக்கிறதும் இல்ல, ஏயா அப்படி? சுப்பையா, என்னை சுத்தி இருக்கிற இந்த சதிகார கூட்டத்தை ஒழிக்கிற வரைக்கும் என் மனசுக்கு நிம்மதியே இல்லடா. முத்து உங்க மகனும் இல்ல, சிவகாமி உங்க மருமகளும் இல்லன்னு நல்லா தெரியுது. அப்புறம் ஏயா அவங்கள இந்த வீட்டுல வச்சிருக்கணும்? நீங்க வழக்கம் போல ஆடு புலி ஆட்ட ஆடுங்க, நான் சரி சரி சரின்னு எல்லாத்தையும் தீர்த்து கட்டிடுறேன். முட்டா, இங்கு சொந்தம் வந்திருக்கிறதுல எந்த உயிர் குறைஞ்சாலும் அதுக்கு நான் தானா பதில் சொல்லி ஆகணும். அடுத்தவங்க என்ன கேள்வியும் கேட்க கூடாது, அதுக்கு நான் பதில் சொல்லவும் கூடாது. அப்படித்தான் அந்த எதிரிகளை ஒழிக்கணும். அது எப்படிங்க முடியும்? அது எப்படி முடியுன்றது எனக்கு தெரியும், ஆனா எப்ப முடியுங்கிறது எழுதுறவனுக்கு தான் தெரியும். செல்வநாயகத்தோட மருமக சிவகாமி பேசுறேன். மாமா ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்காரு, உடனே புறப்பட்டு வாங்க. ஹலோ, தர்மகர்த்தா ஐயா வீடுங்களா? ஐயா தான் பேசுறதா? நான் சிவகாமி பேசுறேன். மாமா ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்காரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, உடனே புறப்பட்டு வரீங்களா?